ட்ரீம்ங்கிறது ஒரு தாட்டா. ட்ரீம் இப்போ நான் தூங்கும்போது மேக்ஸிமம் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி போத்து இன்ஆக்டிவாக தான் இருக்குது. அப்போது வர்றது உள்ளாரையும் இன்ஆக்டிவாக தான் இருக்குது, ஆனால் தாட் வருது. அப்போ ட்ரீம் ஒரு தாட்டா. அதாவது இப்போ ட்ரீம் வருதுன்னு சொல்கிறா, அந்த ட்ரீமை பற்றி என்ன சொல்கிற, என்ன கேட்குறா அதில்? ட்ரீமுங்கிறது ஒரு தாட்டா. தாட்டு தான். அதாவது நம்ம வந்து இப்போ நமக்கு இருக்கும்பொழுது வரக்கூடியது தாட்டுன்னு சொல்கிறோம், தூங்கும்போதும் தாட்டு வருது, தூங்கும்போது ஏற்படக்கூடிய தாட்டுக்கு பேர் தான் ட்ரீம். அதாவது விழித்திருக்கும் போது இருந்தால் அதுக்கு பேர் தாட்டு, தூங்கும்போது வர்ற தாட்டுக்கு பேர் ட்ரீம். ரெண்டும் ஒன்றே தான். ஒன்று தான் ஒன்று தான் ஆ அப்படி சொல்கிறாங்க. மனசு சும்மா தான் இருக்குது தூங்கும்போது, அப்போ சும்மா இருக்கிறப்ப தாட் வரக்கூடாது. இல்லை, அதில் வந்து பல அம்சமாக இருக்குது. மனசு தான், மனசில் வந்து தாட் ஃபார்ம், தாட்டும் செயல்படுற மாதிரி மனசு ஃபங்க்ஷன் ஆகுது. அதே மாதிரி அந்த தாட்டுமே இல்லாதபடியும் மனசு ஃபங்க்ஷன் ஆகுது. அது 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 அதனுடைய ஃபங்க்ஷன் தான். அது தாட்டும் மனதுடைய ஃபங்க்ஷன் தான், தூக்கமும் மனதுடைய ஃபங்க்ஷன் தான். ஆனால் அந்த தாட்டினுடைய ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்கும்போது தான் கனவே ஏற்படுது. தாட்டே இல்லைன்னு சொன்னால் கனவே கிடையாது. கனவுங்கிறதே விட தாட்டு வடிவத்தில் வர்றது தான். அதனால் அது ஒரு வகையான தாட்டு தான். அதனால் பயப்படுற கனவுகளாம் இனிமேல் பயப்படுற கனவுலாம் பயப்படுற கனவு முக்கியத்துவம் தரவே தேவையில்லை. தாட்டுக்கு முக்கியத்துவம் தருவோமா? அப்போ நிறைய நைட்டில் நம்மளை ஏதோ ஒன்று கடிக்கிற மாதிரியோ துரத்துற மாதிரி கனவு கண்டா பயப்படணுமா? எரிஞ்சு முடிச்ச காட்டி பயந்துக்கணுமா? அவ்வளோதான். அது தாட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டா போதும், அவ்வளோதான், விட்டா காலம் முடிஞ்சு போச்சு. ரைட்.